வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைன் டூல் ஸ்மார்ட். உங்களுக்கு இந்த லாஸ்ட் டைம் வந்து ப்ரோஜன் வைக்கிங் பவர் டூல்ஸ் மேட் இன் இண்டியா ப்ரோஜன் அந்த ஐட்டத்தோட 7 kg பிரேக்கர் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு பவர் பில்ட், அது வந்து கார்ட்லெஸ் இம்பேக்ட் இருந்துச்சுங்க, அது போல்ட் நட் ரிமூவ் பண்ணுறது, அதோட சர்வீஸ் வீடியோ. ஸோ அதில் கம்ப்ளைண்ட் வந்து டிசி மோட்டர் அண்ட் சுவிட்ச் கம்ப்ளைண்ட் இருக்குது, அது எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த மிஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பில்ட் அப்படிங்கிற கம்பெனி, மாடல் வந்து PBT CL WR 21. இப்போ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 330 Nm, அதாவது நியூமெரிக்கல் டார்க்னு சொல்லுவாங்க, நியூட்ரல் மீட்டர் 330 Nm. ஸோ இந்த மிஷினில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டர், ஸோ டிசி மோட்டரும் சுவிட்ச் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்க இதில். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்பேரை வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த மிஷின் வந்து நொமேட்டிக்கில் வந்து நிறைய இம்பேக்ட் ரேஞ்செலாம் இருக்குதுங்க. இது வந்து பேட்ரி, இது டிசியில் ஒர்க் பண்ணுறது, பேட்ரி ஆப்ரேட்டடு. நம்ம கம்ப்ரெசர் இல்லாத இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் இல்லாத இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 hours சார்ஜ் பண்ணால் ஒரு 3 hours உங்களுக்கு சார்ஜ் பேக்கப் நிற்கும். இதில் டார்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 19-20 வரைக்கும் பிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், போல்ட் நட்டு நம்ம கழட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணதுனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிசி மோட்டர் சுவிட்ச் போகிறது இதெல்லாம் காமன் தான். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பழைய டிசி மோட்ரு இந்த சுவிட்ச் போர்டு நம்ம வந்து நம்ம சால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த நியூ பீஸை வந்து நம்ம அதில் சால்டரிங் பண்ண வேண்டியது இருக்குது. சால்டரிங் முடிச்சதும் மிஷின் அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து இந்த சுவிட்ச் பேனலில் வந்து இங்கே சால்டரிங் வைக்கணும். சால்டரிங் முடிச்சுட்டு ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். சால்டரிங் நம்ம ஒர்க்கு முடிஞ்சுங்க. சால்டரிங் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நான் மிஷினை ஃபிட் பண்ணிட்டேன். ஹவுசிங் உள்ள ஸ்க்ரூஸில் நான் இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷின்ஸ் வந்து பேட்டரி ஆப்ரேட்டடு, ரொம்ப ஹெவியெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ 20-22 box வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மிஷின் ஃபிட் பண்ணியாச்சு. சேஃப்டி கவர், இந்த சார்ஜ் பேட்டரி நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மிஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கழட்டும் போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகி கழட்டு ரிமூவ் பண்ணும், அது ஒரு சேஃப்டி பர்பஸ் வேண்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது வேண்டாம்னா ஒரே மட்டும் எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். ரிவர்ஸ் ஃபார்வர்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம சர்வீஸ் முடிச்சாச்சுங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் அந்த சுவிட்ச் போர்டு கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி இல்லைங்க, நம்ம டிவால்ட்டு, மக்கீட்டா, போஷு. ஸோ அது போக எல்லா மிஷினும் இம்பேக்ட் வந்து நம்ம லைன் டூல் ஸ்மார்ட் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குதுங்க. நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம்.
நன்றி, வணக்கம்.